ஆடா போங்கயா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை இந்த பங்களாதேஷ் கிட்ட தோக்குறதே வேலையா போச்சு எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு கடைசியில இந்த மேட்ச் போய் தோத்துட்டு நிக்கிறீங்களே இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு இப்படி வந்து இந்திய ரசிகர்கள் வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மேட்ச வந்து பங்களாதேஷ் ஆறு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து பங்களாதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க அப்பவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இம்புட்டு ரன் அடிக்க விட்டுருக்கீங்களே ஸ்டார்டிங்லயாவது விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுங்கப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் சொன்னோம் அது மாதிரிதான் இப்ப வந்து நடந்திருக்கு ரோஹித் சர்மாவும் சுக்மன் கில்லு தான் போட்டாங்க சரிப்பா எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைச்சா ரோஹித் சர்மா போங்கப்பா எனக்கு விளையாட மூடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஒரு ரன்னு கூட எடுக்காம கிளம்பிட்டாரு சரி இவர்தான் வந்து அவுட் ஆனாரு அடுத்து திலக் வர்மாவும் கில்லு வந்து பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா திலக் வர்மாவும் வந்தவனே வந்து நடைய கட்டிட்டாருங்க இப்படி ஸ்டார்டிங்லே ஷகிபாசன் வந்து வந்தவனே ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து பட்டாய கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் நம்மளோட அப்புறம் சுப்பன் கிலும் கே எல் ராகுலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க அப்புறம் கே எல் ராகுலே ஒரு கட்டத்தில் வந்து மெய்திகாசன் வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அப்புறம் வந்து இசான் கிசானும் வந்தவனே வந்து நடைய கட்டிட்டாரு இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து தொண்ணூத்தி நாலு ரன்னுக்கே நாலு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்து ரொம்பவே தத்தளிச்சிட்டு இருந்தோம் அப்ப அந்த சமயத்துல தான் நம்மளோட சூரியகுமார் யாதவும் சுப்மன் கிலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டோம் சரிப்பா இந்த பார்ட்னர்ஷிப்பாவது வந்து கண்டினியூ ஆகணும் சூரியகுமார் யாதவாவது கொஞ்சம் நின்னு வந்து விளையாண்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு நம்ம நினைச்சோம் ஆனா சூரியகுமார் குமார் யாதவும் ஷகிபுல்லாசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சுப்மன் கில் மட்டும் தாங்க வந்து விளையாண்டாரு மனுஷன் சென்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பி நூத்தி ரன் வந்து எடுத்தாருங்க ஆனா அவரும் வந்து சிக்ஸ் அடிக்க போய் தேவையில்லாம கேட்ச் கொடுத்து வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வந்து தாகூரும் அக்சர் போட்டையிலும் கொஞ்ச நேரம் வந்து மேட்ச வந்து கொண்டு போனாங்க ஒரு கட்டத்துல தாகூரும் வந்து அவுட் ஆயிட்டாரு அக்சர் போட்டையில் தான் நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு சரிப்பா எப்படியும் அக்சர் பட்டேல் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கும் போது அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஷமி ஒரு ஃபோர் எல்லாம் வந்து அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு இருந்தாலும் இந்த மேட்சை நம்மனால வந்து வின் பண்ண முடியல இந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் வந்து ஆறு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க உண்மையிலேயே நம்ம இந்தியாவுக்கு இது தேவையான ஒரு தோல்வி அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னைக்கு மேட்சை வந்து நம்ம தோத்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்ல அவ்வளோ ரன் கொடுத்ததே வந்து தப்பு நம்ம நினைச்ச மாதிரி இருநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ள நம்ம பங்களாதேஷை வந்து ஆல் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மேட்சை ஈஸியா வந்து ஜெயிச்சிருக்கலாம் சரி இருநூத்தி அறுபத்தஞ்சு ரன் கொடுத்துட்டோம் அதுக்கு தகுந்தாப்லையாவது வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு பேட்டிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் பேட்டிங்லேயும் வந்து மிடில் ஆர்டரில் ரொம்ப சொதப்பிட்டாங்க யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் வர நடைய கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால அடுத்தடுத்து விக்கெட் போனனால இந்த மேட்சை நம்மளால் வந்து வின் பண்ண முடியல எனவே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மேட்ச் இந்த டீமில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் வந்து கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஒரு தோல்வியை வந்து நம்ம வந்து எப்படி ஒரு பாடமாக எடுத்துக்கணும் இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து அடுத்து பண்ணணும் எப்படி வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஒரு பாடமாக எடுத்து அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்